फ्रेंड्स निवीस किचन ले इन्हीं की नम्बर और व्लॉग वीडियो पाकला जया टीवी ला अड़पंगर है अंदर शो ले किचन क्वीन अभी इधर सेगमेंट ले ना इन्हीं के पार्टिसिपेट पानी रहने ये ना किधर वंदे फर्स्ट टाइम एक्सपीरियंस आ रहने चे और उम्मन अल्ला एक्सपीरियंस आओ रहने दे आदम उनको कोड़ा ना शेयर पानी करे இந்த ஷோக்கு நான் எப்படி போனே அப்படிங்கறதை இப்ப நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நான் வந்து ஜெயா டிவி அடுப்பங்கற ஷோவுக்கு வந்து மெசேஜ் பண்ணிருந்தேன் மெசேஜ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து ரிப்ளை பண்ணாங்க ரிப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சு வர சொல்லிருந்தாங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பும்போது நம்மளோட பேர் நம்மளோட நம்ம எங்க இருக்கோம் நம்ம போட்டோஸ் அப்புறம் நம்ம செய்ய போற ரெசிபியோட பேர்லாம் வந்து சென்ட் பண்ணனும் நான் வந்து சென்ட் பண்ணிருந்தேன் ஒரு 5-6 ரெசிபீஸ் வந்து நான் சென்ட் பண்ணிருந்தேன் நம்ம சேனல்லயே எல்லா ரெசிபியும் போட்டுறோம் காரபோலி சிக்கன் பெசுலே அப்புறம் பால் கொழுக்கட்டை இந்த மாதிரி ஒரு 5 ரெசிபீஸ் நான் வந்து போட்டுறேன் அவங்க வந்து அதுல வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா சொன்னாங்க அவங்க செலக்ட் பண்ண ரெசிபி வந்து சிக்கன் பெசுலே தான் அவங்க வந்து கேக்குறதே வந்து ஒரு டிஃபரண்டான ரெசிபீஸ் தான் வந்து கேக்குறாங்க சோ நான் வந்து எல்லாமே டிஃபரண்டான ரெசிபீஸ் கொடுத்திருந்ததனால அவங்க வந்து செலக்ட் பண்ணாங்க சிக்கன் பெசுலே செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வர சொல்லிருந்தாங்க 2 நாள் கழிச்சு10 o'clock இந்த இன்கிரிடியன்ட்ஸ்லாம் எடுத்துட்டு நம்ம டிராவல் பண்ண போறதுனால கொஞ்சம் எதுக்கும் நான் எக்ஸ்ட்ராவாவே எடுத்துறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து சிக்கன் பெசுலே செய்யிறதுனால அதுக்கு வந்து சிக்கன் அப்புறம் வந்து தயிர் இதெல்லாம் வந்து ஃப்ரெஷா காலையில வாங்கிக்கலாம்னு விட்டாச்சு மத்தது எல்லாமே நான் இப்ப வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட எல்லா இன்கிரிடியன்ட்ஸுமே நான் வந்து எடுத்தாச்சு இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பாஸ்கெட்ல ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சிட்டு அதுக்கு அப்புறம் இந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து அதுல பிளேஸ் பண்ணிட்டேன் ஷூட்க்கு போயிட்டதுக்கு அப்புறம் அங்க போய் எதுவும் நம்ம மறந்துட கூடாதுன்றதுக்காக நான் வந்து எல்லாமே லிஸ்ட் போட்டு பேக் பண்ணி ரெடியா வச்சிட்டிருக்கேன் சிக்கன்லாம் ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் தேவைப்படும் சோ அதனால எண்ணெய் கூட வந்து நம்மளே தான் எடுத்துட்டு போணும் மேக்ஸिमम எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் பேக் பண்ணியாச்சு மீதி இருக்குறது நான் காலையில பேக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம்னு இருக்கேன் நெக்ஸ்ட் டே ஷூட்க்கு இப்போ வந்து நான் ரெடி ஆயிட்டேன் ஷூட்டிங்க்கு ஜெயா டிவி ஆபீஸ்க்கு நம்மள வர சொல்லிருந்தாங்க ஜெயா டிவி ஆபீஸ்க்கு இப்போ ரீச் ஆயாச்சு நான் ரொம்ப எக்ஸைட்டடா போனேன் கரெக்ட்டா 10 o'clock ரீச் ஆயாச்சு எனக்கு முன்னாடியே ஒருத்தவங்களுக்கு ஷூட்டிங் எடுத்துட்டு தான் இருந்தாங்க ஃபுல் டே ஷூட்டிங் வந்து போயிட்டே தான் இருக்கும் எனக்கு வந்து மத்தியானத்துக்கு மேல தான் ஷூட் ஆரம்பிச்சாங்க அதனால லஞ்ச் வந்து அவங்க அங்கே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அங்க எப்படி ஷூட்டிங் நடந்துது அப்படினா ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க அப்ப ஷூட் எடுத்துட்டு இருக்க டைம்ல வெயிட் பண்ற இன்னொருத்தவங்களுக்கு வந்து மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க சோ அதே மாதிரி தான் எனக்கும் ஆச்சு ஃபர்ஸ்ட் வந்து நான் போகறப்ப ஒருத்தவங்களுக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் போனதுக்கு அப்புறம் மேக்கப் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அங்க வந்து அவங்க மேக்கப் மேன்லாம் வச்சிருக்காங்க சோ அங்கேயே நம்ம போய் மேக்கப் போட்டுக்கணும் போட்டு விடுவாங்க இவங்க தான் வந்து மேக்கப் பண்ணா இவங்க வந்து ஒரு ரொம்ப மேக்கப் போடாம லைட் மேக்கப்ப போட்டாங்க கரெக்ட்டா இருந்தது அவ்ளோதான் இப்போ வந்து மேக்கப் முடிச்சாச்சு இப்போ லஞ்ச் சாப்பிடுறதுக்காக நாங்க இப்ப போயிட்டு இருக்கோம் இங்க லஞ்ச் மெனு பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து ஒரு சாம்பார் அப்புறம் பொரியல் அப்புறம் ரசம் இங்க லஞ்ச் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அடுப்பங்கர செட்டுக்கு போயாச்சு 115 to 215 வந்து பிரேக் விட்டுறாங்க லஞ்ச் பிரேக் அதுக்கு அப்புறமா 215 க்கு மேல திரும்பி வந்து ஒரு தடவை டச் அப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சிக்கன் பெசுலே ரெசிபி பண்ணலாம்னு இருந்தேன் அதுக்கு வந்து இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே நம்மளே எடுத்துட்டு போணும் அப்படினு சொல்லிருந்தாங்க அவங்க வெசல்ஸ் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இந்த ரெசிபிக்கு வந்து மிக்ஸி தேவைப்பட்டுச்சு அதனால மிக்ஸி எல்லாமே அவங்களே வந்து வச்சிருந்தாங்க இன்கிரிடியன்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு போயிரணும் அங்க இருந்த ஸ்டாஃப் எல்லாமே ரொம்ப கைண்டா ரொம்ப ஸ்வீட்டா வந்து பேசினாங்க நம்ம எடுத்துட்டு போன இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்திருந்த வெசல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கணும் அங்க போய் நான் ஃபர்ஸ்ட் அதை அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன்
நம்மளோட ரெசிபீஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து சின்ன சின்ன பவுல்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அதில் வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கொட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரேயை கொடுத்துட்றாங்க. இதில் நம்ம அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும். நம்மளுக்கு சப்போஸ் ஏதாவது வந்து அங்கே போய் கட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக சாப்பிங் போர்டெலாம் கொடுக்குறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி அதை வந்து நம்ம எடுத்து பிளேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு சாப் பண்ணுறதுக்கு பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பிலை மட்டும் நான் சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். சாப் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறாங்க, வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து தனித்தனியாக நம்மளோட இன்க்ரீடியன்ஸை மொதல் சொல்ல சொல்லிடுறாங்க. இன்க்ரீடியன்ஸை க்ளோஸ் வச்சு இன்க்ரீடியன்ஸை வந்து தனியாக ஒரு ஷார்ட் மாதிரி அதை மட்டும் எடுக்கிறாங்க. எடுத்து மைக் நம்ம கிட்ட கொடுத்துட்டு மைக்ல வந்து நம்மளை சொல்ல சொல்கிறாங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ட்னு சொல்லுங்க, எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்றத மாதிரி கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து எவ்வளோ குவான்டிட்டின்னு சொல்லணும். இப்போ பூண்டு வந்து ஒரு 10 பல் 8 பல் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். ஒரு முட்டை இந்த மாதிரி நம்ம வந்து மைக்ல வந்து சொல்லுவோம். வீடியோஸ் வந்து கிளியரா அவங்க வந்து நோட் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நோட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஷூட்டிங்கே வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இதுதான் வந்து ஜெயா டிவி அடுப்பங்கரையோட செட்டு. லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு உடனே டச் அப் முடிச்சதுக்கு அப்புறம் 2:30க்குலாம் வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஷூட் வந்து ரெண்டு பாதியா எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோ மாதிரி எடுத்தாங்க. இன்ட்ரோ வந்து நம்ம அந்த அடுப்பங்கரை செட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து வணக்கம் சொல்ற மாதிரி ஒரு ஷாட் எடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம சமைக்கிறது வந்து தனியாக ஒரு ஷார்ட்டாக எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ரெண்டு ஷார்ட் எடுத்திருந்தாங்க. அவங்க வந்து ப்ரீத்தி சுரேஷ்ன்ற மேம் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க, எண்ணெயும் வச்சு செஞ்சுட்டாங்க. நம்ம சமைச்சிட்டே இருக்கும் போதே நடுவில் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸாக கேட்டாங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல என்னென்னலாம் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க நிறையா க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. எதெல்லாம் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, ஆனால் அவ்வளோ க்வெஸ்சன்ஸ் வந்து நிறையா கேட்டிருந்தாங்க. ஏன்னா இது வந்து ஒரு டிவியில் வந்து போட போகிறது ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து ஷூட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் எடுக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஷூட்டிங் வந்து 45 மினிட்ஸ் வரைக்குமே எடுக்குது. ஸோ அதெல்லாத்தையுமே எடிட் பண்ணி அவங்க பண்ணுறதுக்கு அவங்க எதெல்லாம் போடுவாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஒரு நாள் வந்து ஒரு செக்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி வந்து அவங்க அலோகேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் அவங்க ஷூட்டிங் நடக்குது. இந்த கிச்சன் குயின் செக்மெண்ட் எடுக்கிறாங்க. இன்னொரு நாள் வந்து விஐபி கிச்சன். நான் பார்ட்டிசிபேட் பண்ண ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆகுறது நான் கேட்டிருந்தேன். அவங்க சொன்னது வந்து February 22nd 4:30க்கு வந்து ஈவினிங் 4:30க்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் குக் பண்ணதுக்கு அப்புறமா பிளேட்டிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீத்தி சுரேஷ் மேம்க்கு வந்து டேஸ்டிங்க்கு கொடுத்தேன். ஸோ அவங்க டேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஷூட் வந்து முடியறதுக்கு 3:30 3:45 கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க கூட நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃபேமிலியோட சப்போர்ட் அப்புறம் உங்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக போய் சமைச்சேன். ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ரீத்தி சுரேஷ் மேம் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா மறக்காம சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நிவீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.